சுகப்பிரம்மா ரிஷியை வணங்குவதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நீ என்ன அவள் மாமியார் அடிச்சு புடியா கிளவி தானே? அப்ப என்ன சிவாய் என்ன சுகபிரம்ம ரிஷியை வணங்குறான்? மாமிய தாயாக மாறிக்கொள்வாள், அன்பு காட்டுவாள். அப்போ மாமா நாத்தனார் பிரச்சனை இருக்காது, குடும்பத்தை பிரச்சனை தீரும், கணவன் மனைவிகள் ஒற்றுமுண்டாகும், சொந்த வீடு அமையும், கடன் சுமை தீரும். அது ஆழ்ந்து சிந்தி கூட சிறப்பறி உண்டாகும். முதல் இந்த புலால் உண்ணுகின்ற பழக்கம் தீரும். அப்போ குடும்பமே ஒரு ஆன்மீக குடும்பமாக மாறும். ஆன்மீக குடும்பங்கிறது எதுன்னு கேட்டான், எப்போதும் வீட்டில் அமைதி இருக்க வேண்டும். குடும்பம் அஞ்சாறு பேர் ஆறு ஏழு பேர் கொண்ட குழு, ஆறு ஏழு பேர் வாழுகின்ற அந்த குடும்பம் எப்போது சாந்தமாக இருக்கோ அப்போவே அது ஆன்மீக குடும்பம். நாலு பேர் தான் இருப்பாள், மூணு பேர் தான் இருப்போம், எப்போ பார்த்தா கர்ற முருன்னு இருந்தாக்கா அது ஆன்மீக குடும்பமாக இருக்க முடியாது. இந்த சாந்தம் எப்போது வரும்னா, புண்ணியம் செய்தாலன்றி அந்த சாந்தம் வராது. ஒன்று புண்ணியவான் தெய்வம் இருக்க வேண்டும், அல்லது புண்ணியம் செய்திருக்க வேண்டும். புண்ணியம் செய்தால் மட்டும் சாந்தம் வந்துடுமா, அல்லது தன்னடக்கம் வந்துடுமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்பானா? புண்ணியம் செய்தால் துணை நிற்கும், ஆனால் பூஜை செய்தால் என்ன ஏற்படும்னா, சுகபெருமரிசியை வணங்கினா என்ன ஏற்படும்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளுகின்ற பக்குவம் வரும் அல்லவா. மகனை தாய் புரிந்து கொள்ள வேண்டும், மகளை தாய் புரிந்து கொள்ள வேண்டும், தாயை மகள் புரிந்து கொள்ள வேண்டும், கணவனை மனைவி புரிந்து கொள்ள வேண்டும், மனைவியை கணவன் புரிந்து கொள்ள வேண்டும், நாத்தனார் நம்பி புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை பற்றி நாத்தனார் புரிந்து கொள்ள வேண்டும், மாமியாரை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை பற்றி மாமியார் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொருத்தருக்கு புரிந்து கொள்வது புரிந்து கொண்டு அனுசரித்து அப்படியே மன்னித்து வாழுகின்ற பண்பு எங்கே இருக்கோ அங்கே அதுதான் ஆன்மீக குடும்பம். இந்த மன்னித்தல், மறத்தல், அனுசரித்தல், விட்டு கொடுத்தல், இது போன்ற பெருந்தன்மை எப்போ வரும்னு கேட்டான், திருவருள் துணை இல்லாமல் வரவே வராது, நிச்சயமாக வரவே வராது. பணம் இருந்தால் வந்துடுமா சாந்தம், பணம் இருந்தால் என்ன பிரச்சனை அதிகம் வரும். அப்போ பணம் இருந்தால் மட்டும் சாந்தம் வருமோ, அந்த குடும்பம் அமைதியாக இருக்குமோண்ணா, அங்கே தான் அதிக பிரச்சனை இருக்கும். என்ன காரணம், அது வேணே பயனாக இருக்கு. ஆக சுகபெருமரி சாசி இருந்தால் ஆன்மீக குடும்பம், ஆன்மீக குடும்பங்கிறது அடக்கமுள்ள குடும்பம். வருவாய்க்கு தக்க செலவு செய்ய வேண்டுமென்று ஒரு பெண் நினைக்கிறாள் என்றாலே அது சுகபெரும ராசி ஆசி வேண்டும். தாம்பீகமாக வாழ்வு நினைத்தால் என்னாகும், சுகபெரும ராசி அது சுகபெரும ஆசி இருந்தால் இல்லாதவர்களுக்கு அந்த தாம்பீக வாழ்வு, இந்த டம்பாச்சாரித்தனமாக வாழ்வார்கள். ஆக இது விருந்த உபசரிக்க வேண்டியா சுகபெரும ராசி வேணும், விருந்த உபசரிப்பதற்கே சுகபெரும ராசி ஆசி ஆசி வேணும், மாதரவருக்கு அன்னதானம் செய்ய வேணும் சுகபெரும ராசி ஆசி வேணும், லோபித்தனம் தீரணும் அல்லவா. இப்போ ஞானிகள் எல்லாம் சுகபெரும ரிஷி எப்படி இருந்தது, ஞானிகள் எத்தனை பேருமே தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய தகமை உள்ளவர்கள், சாந்தமே வடிவான மக்கள், அறக்கடலாக இருப்பவர்கள், பூஜை செய்ய இந்த லோபித்தனம் தீரும். பூஜை செய்தால் என்ன நன்மைன்னா, சுகபெரும ரிஷி சுகபெரும தேவா என் தாயை நீ எனக்கு அருள்ச்சேன்னு கேட்டால் என்ன நினைக்கணும், கோபம் அதானே போட்டு குடும்பத்தை ஆட்டி படிக்குது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.